ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெப்ஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன கிராண்ட் பியானோன்ற ஸ்பானிஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா ஹீரோ ஒரு மிகப்பெரிய பியானோ பியானோவிஸ்ட்டாக இருக்கார் அவர் ஒரு ஷோவில் பியானோவை வாசிச்சிட்ருக்கிறப்போ மூஞ்சி தெரியாத ஒருத்தவன் ஹீரோக்கிட்ட இப்போ அவர் பியானோவில் வாசிக்க போகிற மியூசிக்கில் ஒரு பீட்டு தப்பானாலும் அவரை ஷூட் பண்ணிடுவன் அப்படின்னு மிரட்டுறான் அந்த மூஞ்சி தெரியாதவன் யார் அவன் எதுக்கு ஹீரோவை மிரட்டுறான் கடைசியில் ஹீரோ இங்கிட்டேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு வீட்டில் இருந்து பியானோவை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறானுங்க அப்படி போகிறப்போ அங்கே இருக்க ஃபோட்டோவை அவனுங்க தள்ளி விட்டுறானுங்க தள்ளி விட்ட ஃபோட்டோவை எடுத்து ஒருத்தவன் டேபிள் மேலே வைக்கிறான் அந்த ஃபோட்டோவில் படத்தோட ஹீரோ பேட்ரிக்குன்ற ஒரு லெஜண்டரி பியானோயிஸ்ட் கூட இருக்கார் ஸோ இவங்க இந்த ஃப்ரேம்லேருந்து சொல்ல வர்றது இந்த பேட்ரிக் தான் படத்தோட ஹீரோ இப்போ அவங்க ஒரு பியானோவை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறானுங்கல்ல இந்த பியானோ பேட்ரிக் யூஸ் பண்ண அவரோட சொந்த பியானோ ஒரு வருஷத்துக்கு முன்னால் பேட்ரிக் செத்து போயிட்டார் இப்போ அவரோட பியானோவை அவரோட இருந்து வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறானுங்க இதை காட்டி முடிச்சுட்டு அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ இப்போ அவர் பண்ண போகிற பியானோ ஷோ நடக்கிற ஊருக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி வராரு இவர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதும் ஒரு ஹீரோவுக்கு கால் பண்ணுது இந்த பொண்ணு தான் ஹீரோவோட பொண்டாட்டி படத்தோட ஹீரோயினும் கூட ஹீரோயின் மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா ஹீரோவுக்காக இப்போ அவர் பண்ண போகிற பியானோ ஷோவை ஆர்கனைஸ் பண்ணதும் ஹீரோயின் தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போன பேசுறா என்னால் ஏர்போர்ட்டுக்கு வர முடியல நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நீ காரை பிடிச்சிட்டு ஷோ நடக்க போகிற ஸ்டேடியத்துக்கு வந்து நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு பயங்கலந்த பதட்டத்தோடயே பதட்டத்தோடையே இருக்க மாதிரி தெரியுது இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஒன்றும் பயப்படாத எல்லாம் நல்லா தான் நடக்கும் சீக்கிரம் கிளம்பி வா உனக்காக பேக்ல ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அதையும் மறக்காம பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா ஹீரோ ஒரு டாக்ஸியை பிடிச்சி போயிட்டுருக்காரு இப்போ ஹீரோயின் சொன்னால் இல்லை உனக்காக ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ அந்த கிஃப்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேகை திறந்து பார்க்குறாரு ஒரு டேபை ஹீரோயின் ஹீரோக்காக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா இதை ஹீரோ பார்த்து முடிச்சுட்டு திருப்பி பேக்லேயே வச்சுக்கிறாரு அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஷோ பண்ண போகிறார் இல்லை ஸோ அதை பற்றி ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு ஃபோன்லேயே இன்டர்வியூ பண்ணுறாங்க ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காரு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு டேக்ஸிலே இவரோட ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாத்தையும் மாற்றிக்கிறாரு ஏன்னா இப்போ ஒரு ஷோ நடக்க போகிற இடத்துக்கு போக போகிறாரு இல்லை ஹோட்டலுக்கு போக போகலாம் டைம் இல்லை அதனால் கார்லேயே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஹீரோவும் ஒரு பெரிய பியானோஸ்டாக இருந்தவர் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இவர் ஒரு ஷோவில் பியானோ வாசிக்கிறப்போ நம்ம பேட்ரிக் அப்படின்ற ஒரு பியானோஸ்டை சொல்லியிருந்தோம்ல அவர் லாஸ் இன் கட் அப்படின்ற ஒரு டியூனை அவரே கம்போஸ் பண்ணி அவரே வாசிச்சிருப்பார் இப்போ வரைக்கும் அந்த டியூனை வேறு யாருமே வாசிக்கலை அவரால் மட்டும்தான் பேட்ரிக்கால் மட்டும்தான் வாசிக்க முடியும் இந்த டியூனை ஹீரோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஸ்டேஜில் ட்ரை பண்ணியிருப்பார் அது சொதப்பிருக்கும் ஸோ இவர் மிகப்பெரிய பல்ப் வாங்கியிருப்பார் ஸ்டேஜில் இருக்க எல்லாரும் ஹீரோவை கலாய்ச்சி சிரிச்சிருப்பானுங்க அதுலேருந்து ஹீரோவுக்கு ஸ்டேஜ்னாலே பயம் அஞ்சு வருஷமா அவர் ஸ்டேஜில் எந்த ஷோவுமே பண்ணல இப்போவும் பயத்தோட தான் இருக்காரு ஆனால் ஹீரோயின் கம்பல் பண்ணி கூப்பிட்றாளே அப்படின்னு இந்த ஷோ பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கார் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்குறாங்க எல்லாத்துக்கும் ஹீரோ பதில் சொல்லி முடிச்சிட்டு இவர் ஷோ பண்ண போகிற ஆடிட்டோரியத்துக்கு உள்ளே போகிறார் அங்கே போய்ட்டு ஒருத்தனை மீட் பண்ணுறாரு அவன் ஹீரோவை பார்த்ததும் கட்டி பிடிக்கிறான் ஹீரோவுக்கும் அவனுக்கும் ரொம்ப நாளாக பழக்கம் இருக்கும் போல் இவன் தான் இந்த ஷோவையே லீட் பண்ணி நடத்த போகிறது லீட் பண்ணுறதுனா எப்படி சொல்கிறது கங்கையம்மரன் அப்படின்ற ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்ல அவர் ஷோவெலாம் பின்னால் ஒருத்தனை பாட்டு பாட விட்டுட்டு முன்னால் கையை ஆட்டிக்கிட்டே காத்திலேயே கோலம் போடுவார் அந்த மாதிரி ஒரு தான் இவன் பார்க்க போகிறான் ஸோ இவன் பேர் நம்ம ஆர்கனைசர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆர்கனைசர் ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு பேசுகிறான் ஹீரோ மூஞ்ச பார்க்குறப்போ ஹீரோ ஒரு பயத்தில் இருக்காரு அப்படின்றது ஆர்கனைசருக்கு தெரியுது ஏன்னா இவருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஹீரோவுக்கு நடந்த பிரச்சனை தெரியும்ல அதனால ஹீரோவை முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்துறாரு ஒன்றும் பயப்படாத நீ என்ன டியூன் வாசிக்கப் போறியோ அதுக்குண்டான நோட்ஸ்லாம் நான் உங்ககிட்ட முன்னாலே கொடுத்துட்றேன் அதை பார்த்து அப்படியே வாசி நீலாம் ஜெயிக்க பிறந்தவன்டா உன்னால முடியும்டா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு போயிடுறாரு அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் ஷோ நடக்க போகிறா ஆடிட்டோரியத்துக்கு உள்ளே வந்துடுறா அந்த இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறா இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டு ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டு இந்த பொண்டாட்டி இருக்கா இல்ல எப்போ பார்த்தாலும் புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பா அவனும் எல்லா அடியையும் தாங்குவான் ஸோ அந்த புருஷன் பேரை நம்ம அடி தாங்கி அப்படின்னு வச்சுக்கலாம் பொண்டாட்டி பேரை சொரணா அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறாங்க ஹீரோயின் அந்த ஷோ உள்ளே போகிறதுக்கு உண்டான டிக்கெட்ஸை இவங்க கிட்டே கொடுக்குறான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல ஹீரோயின் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கான்ட்டு ஸோ அவளால் இவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் உட்கார முடியாது அவளுக்குன்னு தனியாக பால்கனியில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கும்பலோட கும்பலாக உட்காடுற மாதிரி ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு ஹீரோயின் போயிடுறா அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க இவர் ஒரு பயத்தோடு இவர் ரூம்லேருந்து கிளம்பி ஷோ நடக்க போகிற இடத்துக்கு போகிறாரு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் போகிறாரு அந்த இடத்துல இவர் எந்த பியானோவை வாசிக்க போகிறாங்களோ அந்த பியானோவை வச்சுருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல பேட்ரிக்கோட பியானோவை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த பியானோ தான் இது இதை ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கப்போ ஒருத்தவங்க ஹீரோ கிட்டே வந்து நீங்கள் வாசிக்க போகிற நோட் இது தான் உங்களோட ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கொடுக்குறான் இதை பார்த்த ஹீரோ தெய்வண்டானி இதுலனா

ஏன்டா எனக்கு வேலை வைக்கிறதுனே வரிங்க அப்படின்னு அவன் ஒரு கடுப்பில் ஹீரோவை பார்த்துட்டு போயிடுறான் ஏன்னா இப்போ ஹீரோ கசிக்கு போட்ட பேப்பர் அவன் தானே எடுத்தாகணும் அவன் ஹீரோவை பார்த்துட்டு போயிடுறான் அடுத்து ஹீரோவை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுறாங்க ஹீரோவும் ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த பியானோ கிட்ட உட்கார்றாரு தொழில் பக்தியை பார்க்கணுமே ஒரு துணி எடுத்து அந்த பியானோவை நீட்டாக க்ளீன் பண்ணுறாரு அந்த ஸ்டேடியத்தில் எல்லா மக்களும் அசம்பிள் ஆகியிருக்காங்க ஆர்கனைசர் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோவும் தலையாட்டுறாரு ஆர்கனைசர் அவரோட கையை காட்டி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து ஹீரோயின் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கா ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வாசிக்க ஆரம்பிக்கிறாரு இல்லை அப்படியே இருக்கா அது வரைக்கும் ஃபஸ்ட் ஹீரோ போட்டு ஸ்லோவாக போய்ட்டு இருந்த ஹீரோ டாப் ஹீரோ போட்டு தூக்குறாரு மியூசிக் வேறு லெவலில் தெரிக்குது ஹீரோ ஒரு பக்கம் பியானோவை வாசிக்க முன்னால் வயலின் அண்ட்லாம் வச்சுக்கிட்டு ஹீரோ வாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டியூனை போட ஆர்கனைசர் கையை காட்டி காற்றுல கோலம் போட வேற மாதிரி போயிட்டுருக்கு அந்த டைம் ஹீரோ அவர் ஒரு மியூசிக் நோட் எடுத்துகிட்டு வந்தார்ல அதை பார்க்குறப்போ அதில் ரெட் கலர் மார்க் போட்டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது ஹீரோவை அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் நெக்ஸ்ட் பேஜ் திருப்புனா இந்த நோட்டில் இருக்கிற மியூசிக்கில் ஏதாச்சும் ஒரு பீட்டு தப்பானாலும் நான் ஒன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு எழுதியிருக்கு இதை பார்த்த ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் மொக்க வாங்கினாருன்னு சொல்லியிருந்தோம்ல அதுலேருந்து இவங்க கூட இருக்கிறவங்களே ஹீரோவை வெறுப்பேற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் எவனோ ஒருத்தன் வெறுப்பேற்றினான் அப்படின்னு ஹீரோ சுற்றி முத்தி பார்க்குறாரு யாருமே இல்லை அடுத்த பேஜை திருப்பி பார்த்தா நான் உங்ககிட்ட விளாடுறேன்னு நினைக்கிறியா கொஞ்சம் அப்படியே ரைட் பாடுறா கண்ணா அப்படின்னு எழுதிருக்கு ஹீரோவும் திரும்பி பார்த்தா ஒரு ரெட் கலர் லேசர் லைட் அவரோட கையில் வந்து விழுது அப்படியே அந்த லேசர் மார்க் நோட்டில் இருக்க ஏரோ மார்க்கில் போய் படுது பேஜை திருப்பு அப்படின்ற மாதிரி யாரோ சைன் காட்டுறாங்க ஹீரோவும் அந்த பேஜை திருப்பி பார்த்தா இந்த விஷயத்தை யார்கிட்டயாச்சும் சொல்லின்னு ஹெல்ப் கேட்கணும்னு நினச்சின்னா உன்னை சுட்டே விடுவேன் அப்படின்னு எழுதியிருக்கு இதை பார்த்து மறண்டு போன ஹீரோ ஷோ நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ இவர் மாட்டுக்கு எழுந்துருச்சு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்துடுறாரு இவர் ஸ்டேஜுக்கு சைடில் வந்து நின்னும் அந்த லேசர் மார்க் இவரையே ஃபாலோ பண்ணிகிட்டு அந்த லேசர் லைட்டு வழியாகவே ஹீரோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனாக யாரோ கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த லேசர் லைட் பியானோவில் போய்ட்டு விழுது ஸோ பியானோவில் போய்ட்டு நம்மளை உட்கார சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவும் போய்ட்டு உட்கார்றாரு அடுத்து அந்த லேசர் லைட் மியூசிக் நோட்டில் இருக்க ஒரு ஏரோ மார்க்கில் விழுது ஹீரோவும் அந்த பேஜை திருப்பி பார்த்தா பியானோவை வாசிடா அப்படின்னு அதில் எழுதியிருக்கு ஹீரோக்கு ஒரு வழி இல்லாமல் பயந்துக்கிட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறார் பழைய மாதிரி மியூசிக்கு ஸ்டேடியம் ஃபுல்லாக தெரிக்குது ஒரு வழியாக ஹீரோ ஒரு டியூனை வாசிச்சு முடிச்சிடுறாரு அடுத்து அடுத்த பேஜ் திருப்பிடா அப்படின்னு அந்த லேசர் மார்க் ஒரு அடையாளத்தை காட்ட ஹீரோ திருப்பி பார்க்குறாரு பரவாயில்ல நல்லா வாசிச்சு இப்போ நீ உனோட ட்ரெஸ்ஸிங் ரூம் போ உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹீரோவோட வேலையும் கிடையாது அந்த இடத்துல அதனால் ஹீரோ ஸ்டேஜ்லேருந்து கிளம்பி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறாரு அங்கே போய்ட்டு அவரோட செல்லை எடுத்து பார்த்தா ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜில் நான் சொல்கிறது கேட்காம நீ ஏதாச்சும் பண்ணனும் நினைச்சா உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இப்போ ஸ்டேடியத்துல உட்கார்ந்துருக்க போட்டோவை யாரோ அமைச்சிருக்காங்க அந்த போட்டோல ஒரு லேசர் மார்க் வரை ஹீரோயினோட கழுத்துல இருக்கு இத பார்த்து ஹீரோ பயந்துகிட்டே இருக்க அடுத்த மெசேஜ் அவரோட செல்லுக்கு வருது போயிட்டு உன்னோட பேக் பாக்கெட்டை செக் பண்ணு அப்படின்னு ஹீரோவும் போயிட்டு அவரோட பேக்ல இருக்க ஒரு பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஹெட்போன் இருக்கு அதை எடுத்து ஹீரோ காதுல மாட்டிக்கிறாரு அதை காதுல மாட்டின அடுத்த செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது ஹீரோ எவ்வளவு கேட்கறாரு யார் எது யாராச்சும் பிராங்க் பண்றீங்களா நீங்க விளையாடுறீங்க தானே அப்படின்னு கேட்க ஓஹோ நான் உனக்கு விளாடுற மாதிரி தெரியுதா சரி ஓகே இதை நான் உனக்கு உண்மன் ப்ரூவ் பண்றேன் நீ என்ன பண்ற நேரா கிளம்பி ஸ்டேஜுக்கு பக்கத்துல வர அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து கிளம்பி ஸ்டேஜ் பக்கத்துல வந்து நிக்கிறாரு அப்ப அதே ஸ்டேடியத்துல எங்கேயோ இருந்துகிட்டு யாரோ கண்ணை வச்சு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல ஷூட் பண்றாங்க ஷூட் பண்ண சவுண்டே கேட்கல பின்ன ட்ராப்ஸில் இருக்குது ஆனால் ஹீரோ அதை பார்த்துட்றாரு பார்த்தியா கன்று சுட்டதை இப்போ வாச்சு ஒத்துக்கிறியா நான் உன்னை பிராங்க் பண்ணல உண்மைதான் அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ ஹீரோக்கொலேயே நடுங்கிருது உனக்கு இப்போ என்ன தாண்டா வேணும் எதுக்குடா என்ன இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு ஹீரோ கேட்க நான் சொல்கிறத மட்டும் கேளு போ போயிட்டு பியானோவில் உட்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பியானோவில் உட்காந்துடுறாரு அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கான்ல அவன் ஹீரோக்கிட்ட சொல்கிறான் நான் இப்போ ரூல்ஸ்லாம் சொல்லிடுறேன் அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் ஒன்று நான் கேட்கறது நீ பதில் சொல்லணும் நீ மியூசிக் வாசிச்சுக்கிட்டே உனக்கு முன்னால் இருக்கலை நோட்டு அதை பார்த்து நீ என்கிட்ட பேசு அப்பதா நீ என்கிட்ட பேசறானே டவுட் யாருக்குமே வராது நான் என்ன சொல்றனோ அது அப்படியே பண்ணணும் நடுவுல யாரையாச்சு ஹெல்ப்புக்கு கூப்பிடணும் அப்படினு நினைச்சனா ஒன்னையும் போட்டு தள்ளிடுவேன் உன் பொண்டட்டியையும் போட்டு தள்ளிடுவேன் எனக்கு தெரியாம எதாச்சும் பண்ணனனு நினைக்காத நான் உன்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படினு சொல்ல ஹீரோவும் அந்த ஸ்டேடியத்தை திரும்பி பார்க்கறாரு கூட்டத்தில் கூடத்துல அவனேங்க தனியா கண்டுபிடிக்க முடியும் ஹீரோவள கண்டுபிடிக்க முடியல மூணாவது இப்போ நீ வாசிக்க போற மியூசிக் நோட்ல ஒரு பீட் தப்பானாலும் நான் உன்ன போட்டு தள்ளிவிடுவேன் அப்படின்னு சொல்றான் அந்த பக்கம் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அவனை நம்ம வில்லன் அப்படின்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ எதிர்ச்சியாக அவரோட பாக்கெட்டை செக் பண்ணி பாக்கிறாரு அப்போ இவரோட ஃபோன் பாக்கெட்ல இருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எடுத்து மெசேஜை பார்த்தாருல்ல ஃபோனை பாக்கெட்லேயே வந்துட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாது ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருந்த வில்லன் இப்போ நீ பியானோ வாசிக்க ஆரம்பி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் பியானோவை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு கையில் ஹீரோ பியானோவை வாசிட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு கையை எடுத்து அவரோட பாக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுத்து சைடில் வச்சிடுறாரு இப்போ வில்லனோடய வியூ ஒரு சைட் தானே ஹீரோ மேலே இருக்கும் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல அதனால் ஹீரோ சடனாக பண்ணுறாரு ஒரு கையில் வாசிச்சுக்கிட்டே இன்னொரு கையில் ஃபோனில் நம்பரை தேடி அடித்தாங்கி கால் பண்ணுறாரு அவன் அந்த ஸ்டேடியத்தில் தானே இருக்கான் அந்த பைத்தியம் செல்லை சைலண்டில் வைக்காம சவுண்டில் வச்சிருக்க போல ஃபோன் வந்தவன சவுண்டு கேட்க எல்லாரும் ஒரு மாதிரி அந்த அடித்தாங்கிய பார்க்குறாங்க அவன் பொண்டாட்டி அடித்தாங்கே கழுவி கழுவி ஊற்றுது ஆனால் அடித்தாங்கி ஃபோன் எடுத்து காதில் வச்சுருக்கான் அவனுக்கு விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஹீரோ அந்த வில்லங்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு நீ இனி என் பொண்டாட்டியும் கொலை பண்ண பார்க்குற அப்படின்னு இந்த பக்கம் இதெல்லாம் அடித்தாங்கி கேட்டுட்டு இருப்பான்னு பார்த்தா சொர்ணா எங்கே அவனை விடுது ஃபோனை ஆஃப் பண்ணுறியா இல்லையாடா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கப்போ அப்போ தான் பார்க்குறாங்க யார் ஃபோன் அப்படின்னு 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 பார்த்தா அதுதான் ஹீரோ 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 ஸ்டேஜில் இருக்கிற நமக்கு கால் 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 பண்ணுறான் பண்ணுறான் சொர்ணாவும் இருக்காங்க அப்போ சொர்ணா சொல்கிறான் வேற யாராச்சும் அவனோட ஃபோனை வச்சு இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத சொல்ல அதை அதை நம்ப முடியல இருந்தாலும் பண்ணிப்போமே போயிட்டு ஹீரோவுக்கு இவன் இவன் பண்ணுறப்போ ஹீரோவோட செல் ஆக ஆரம்பிச்சிருது மறைக்கிறதுக்கு பாக்கிறார்கள் கீழே போட்டு அவரோட கால தரையில் டங்கு டங்குன்னு அடிச்சு அந்த வைப்ரேட் சவுண்டு மாதிரி ட்ரை பண்ணுறாரு மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே அவரோட உடம்பு ஆட்டுற மாதிரி சீன் போடுறாரு அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறவனுங்க எல்லாம் ஹீரோவை பைத்திய மாதிரி பார்க்குறானுங்க இப்போ வில்லனுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு நான் பாங்க வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு ஹீரோக்கிட்ட கேட்க இல்லை நான் என் வாட்சில் அலாரம் வச்சுருந்தேன் அதனால தான் அந்த சவுண்டு வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு டேய் எனக்கே பூதி அடிக்க பார்க்குறியா இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சிக்காத நீ ஏதோ ஒன்று பண்ணுறேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ சைட்லலாம் திரும்பவே கூடாது முன்னால் மட்டும்தான் உன்னோட பார் இருக்கணும் அந்த மியூசிக் நோட்டை மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவரோட சைடில் அந்த செல் எடுத்து மியூசிக் நோட்டில் வச்சுக்கிறாரு அடுத்து ஹீரோ ஒரு கையில் மட்டும் பியானோவை வாசிச்சுக்கிட்டு இன்னொரு கையால் மியூசிக் நோட்டை தடவுற மாதிரி அந்த நோட்டுக்குள்ளே இருக்க செல்லில் மெசேஜ் டைப் பண்ணுறாரு அடி தாங்கிக்கு நான் என்னோடய பொண்டாட்டியும் பிரச்சனைல இருக்கும் யார்கிட்டயாச்சும் போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு ஒரு கையில் பியானோ வாசிக்கிட்டு இன்னொரு கையில் டைப் பண்ணி அவனுக்கு அமுச்சிடுறாரு இந்த மெசேஜை இருந்து அடி தாங்கி பார்த்துட்றான் யாருக்கிட்டேச்சு போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ட்டு போய் ஒருத்தர் ஹெல்ப் கேட்குறான் ஹீரோ ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னால் மியூசிக் நோட்ட ஒருத்தர் வந்து கொடுத்தான்ல அவங்கிட்ட போய்ட்டு இந்த மெசேஜை காட்டி சொல்ல அவனு வாங்க போய் செக்யூரிட்டி கார்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் கூப்பிட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதும் அடி அவன் ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இவன் தான் மெயின் வில்லன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தவன் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கான் ஸோ அடி தாங்கி அடிச்சு இழுத்துட்டு போறவன் மெயின் வில்லன் இல்லை குட்டி வில்லன் அவன் அடி தாங்கி அடிச்சு இழுத்துட்டு போயிடுறான் அடுத்து வில்லன் ஹீரோ கிட்ட பேசுறான் நான் அவங்ககிட்ட அவ்வளோ சொல்லி நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கல கொஞ்சம் மேல நிமிந்து பாடுற தம்பி அப்படின்னு சொல்ல ஹீரோ மேல நிமிந்து பார்க்கறாரு இவர் பியானோ வாசிச்சிட்டு இருக்காருல்ல அந்த ஸ்டேஜுக்கு மேல ஒரு பில்லர் வச்சு ஒரு வழி மாதிரி இருக்கு அந்த வழியில அடித்த அங்கேயே குட்டி வில்லன் படுக்க போட்டு இருக்கான் இத பார்த்த ஹீரோ அரண்டு போயிடுறாரு டேய் அவன ஏன்டா கொலை பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு அதுக்கு வில்லன் நியாயமா பார்த்தா நான் உன்னை தான் போட்டு தள்ளிருக்கணும் போனால் போதேன்னு ஒரு வார்னிங் கொடுத்து அவனை விட்ருக்கேன் இந்த கதையை இதோட விட்டுரு அடுத்து இப்போ நான் சொல்ல போகிறத நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் இன்கட்டுன்ற மியூசிக்கை வில்லன் ஹீரோவை வாசிக்க சொல்கிறார் இதை கேட்ட ஹீரோவுக்கு அந்த இடமே இருண்டு போன மாதிரி ஆகிடுது லாஸ் இன்கட்லாம் எனக்கு வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்து வாசிக்கிறதுக்கு என்கிட்ட நோட்டும் இல்லை ரெஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு அப்போ தான் அந்த வில்லன் சொல்கிறான் நீ ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னால் என்னோடய அசிஸ்டண்ட் குட்டி வில்லன் வாங்கிட்டு வந்து ஒரு நோட்டு கொடுத்தானே அதில் இருந்துருக்குமே அந்த லாஸ் இன்கட்டோட நோட்டு அது எங்க போச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ தான் அதை கீச்சு தூக்கி போட்டாரு நான் அது கீழ்ச்சி தூக்கி போட்டேனா என்கிட்ட அது இல்லைடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு வில்லன் நீ கீழ்ச்சி தூக்கி போட்டேன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பேப்பர் வாங்கிட்டே இல்லைனா உனோட பொண்டாட்டி உங்ககிட்ட இருக்க மாட்டா நான் அவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வில்லன் கூலா சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் பியானோவை வில்லன் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு இந்த கேப்பில் அடித்து அவங்கோட பொண்டாட்டி இருக்காதுல சொல்கிறான் என்னடா வெளியே போன புருஷனை என்ன காணமே அப்படின்னு அவனை தேடி வெளியே வரான் அவனுக்கு கால் பண்ணுறப்போ ஏதோ ஒரு ரூம்லேருந்து செல்ஃபோன் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ரூம் போயிட்டு சொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அந்த இடத்துக்கு குட்டி வில்லன் வந்துடுறான் வந்தவன் ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து சொர்ணாவோட கழுத்தறுத்து அவளை சாவடிச்சு போட்டுடுறான் அடி தாங்கி சொர்ணா ரெண்டு பேருமே காலி ரெண்டு பேருமே அதே ரூமில் போட்டுட்டு குட்டி விழன்னு அடுத்த வேலையாக பார்க்க போயிடுறான் அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க அவர் ஒரு டியூனை வாசித்து முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு ஆர்கனைசர்கிட்ட சொல்லிவிட்டு கீழே இறங்கி ஓடுறாரு இவர் கசிக்கு போட்டுட்டு வந்தார்ல அந்த லாஸ் இண்ட் இருக்கிற மியூசிக் நோட்டு அதை அந்த குப்பைக்காரன் எடுத்திருந்தா அவன்கிட்ட போயிட்டு அதை வாங்கலாம் அப்படின்னு அவனை தேடி போகிறாரு ஆனால் ஹீரோவை போகிறதுக்குள்ளே அந்த குப்பை போயிருக்கிறவன் அந்த லாஸ் அண்ட் மியூசிக் பேப்பரை தூக்கி நெருப்பில் போ ான் இப்ப ஹீரோக்கு ஹீரோவுக்கு கிடையாது ஹோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வில்லன் கிட்ட இங்கே நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு ஆனால் வில்லன் அதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல அவனை பொறுத்த வரைக்கும் நீ லாஸ் இன் வாசித்து ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறான் ஹீரோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறாரு அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோ அடிக்கிட்ட ஒரு பதட்டத்தோடையே ஸ்டேஜ்லேருந்து கிளம்பி போகிறார் இல்லை ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ஹீரோ பால்கனிலேருந்து ஹீரோ கிட்ட பேச வெளியே வரா ரூமில் இருந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு கிஃப்ட் கொடுத்தால டேபு அந்த டேபில் நெட் ஆன் பண்ணி அதில் லாஸ் அண்ட் கட் மியூசிக்கை ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருக்காரு அந்த மியூசிக் ஓட ஓட அதோட பீட்டெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒரு நோட் பண்ணிட்டு இருக்காரு காத்துலேயே கதகளி ஆடுறாரு வெறும் டேபிள்லயே இந்த மாதிரி வாசிக்கணும் அந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்னுலாம் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள வந்துடுறான் அவகிட்ட விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு ஹீரோ போகிறதுக்குள்ள பின்னாலேயே குட்டி வில்லனு வந்துடுறான் ஏன்னா ஸ்டேஜில் இருக்க வரைக்கு தான் வில்லனோட கன் பாயிண்ட் ரெண்டு பேர் மேலேயும் இருக்கும் ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்துட்டாங்கல்ல இப்ப வில்லனோட கன் பாயிண்ட் இவங்க மேல இருக்காது அப்படின்றதுக்காக வில்லன் குட்டி வில்லனை பின்னாலேயே அனுப்பிட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட வில்லன் பேசிகிட்டு இருக்காங்கல்ல இப்போ ஹெட்ஃபோனில் இதே மாதிரி தான் குட்டி வில்லன்ட்டையும் ஹெட்ஃபோனில் பேசி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பான் குட்டி வில்லன் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால ஹீரோவால் ஹீரோயின் கிட்ட எதுவும் பேச முடியல ஹீரோயின் ஹீரோ வந்து சமாதானப்படுத்திட்டு அவள் கிளம்பி போயிடுறா குட்டி வில்லனும் அந்த இருந்து ஹீரோ கேவலமான ஒரு லுக் விட்டுட்டு அவனும் கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ லாஸ்ட் இன்கட் நோட் அவர் பேப்பரில் வரைஞ்சாருல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மியூசிக் நோட் கூட வச்சுட்டு பியானோ வாசிக்க உட்காறாரு ஆர்கனைசர் ஸ்டார்டுன்னு கையை காட்ட ஹீரோ வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு லாஸ்ன்னு கட்டில்ல வேற ஒரு டியூனை வாசிட்டுருக்காரு அப்போ தான் ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருந்த வில்லன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதையே சொல்கிறான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல இப்போ ஹீரோ இங்கே உட்காந்து வாசிச்சுட்டு இருக்க பியானோ பேட்ரிக் அப்படின்றவரோட சொந்த பியானோ இந்த பேட்ரிக்ன்றவர் என்ன பண்ணியிருக்காருனா இவரோட சொத்து பற்றி எல்லாத்தையும் ஒரு பேங்க் லாக்கரில் வச்சுட்டு அந்த லாக்கர் சாவியை தூக்கி இந்த பியானோக்குள்ளே ஒரு மெக்கானிசம் செஞ்சு வச்சுருக்காரு லாஸ் இன்கட்டுன்ற மியூசிக்கை ஒரு பீட்டு கூட மாறாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த மெக்கானிசம் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க சாவி வெளியே வரும் லாஸ் இன்கட்டை பேட்ரிக்கால் மட்டும்தான வாசிக்க முடியும் ஏன்னா இது வரைக்கும் வேற யாரும் வாசித்ததும் கிடையாது அவங்களுக்கு எப்படி வாசிக்கணும்னு ட்ரைனிங்கும் கிடையாது ஆனால் ஹீரோ பேட்ரிக்கு ஷிஷ்யனாக இருந்தவர் பேட்ரிக் சாவதுக்கு முன்னால் ஹீரோவுக்கு இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பார் இதை அந்த வில்லன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாவியை எடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ ஹீரோவை லாஸ் இன்கட் வாசிக்க சொல்கிறான் வில்லனுக்கு பியானோக்குள்ளே சாவி இருக்கிறது எப்படி தெரியும்னா ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே தானே சாவியை வச்சுருக்காங்க பியானோவில் அந்த மெக்கானிசம் யார் ரெடி பண்ணாங்களோ அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் தான் இப்போ பேசிகிட்டு இருக்க வில்லன் இந்த கதை எல்லாத்தையும் அவன் ஹீரோ கிட்ட சொல்கிறான் ஒரு சாதிக்காகவாட அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஹீரோ நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாரு உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு நக்கலாலாம் பேசாத இன்னமும் என்னோட கண் பார்வையிலே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த கன் பாயிண்ட்டை ஹீரோவோட கையில் வைக்கிறான் அப்போ டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்த்தா லேசர் ஒரு இருந்து வரும்ல அதை வச்சு வில்லன் எங்கே இருக்கான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு இதுக்கு முன்னால் அவர் வில்லனை தேடுறப்போ லேசர் மார்க் வந்திருக்காது சாதாரணமாக தான் தேடி இருப்பார் அதனால தான் அப்போ வில்லனை கண்டுபிடிக்க முடியல இப்போ வில்லன் இருக்கிற இடத்த பார்த்துடுறாரு ஆனால் வில்லன் கிட்டே இருக்கிற இடத்த பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த சைனும் ஹீரோ கொடுக்கல இப்போ ஹீரோ ஒரு டியூனை வாசிச்சுட்டு இருக்கார்ல்ல அதை வாசித்து முடித்த உடனே ஆர்கனைசர் எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு அடுத்த டியூன் இதுதான் வாசி போறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள ஹீரோ எழுந்திருச்சு இல்ல நான் லாஸ்ட் கட் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே ஸ்டேடியமே அரண்டு போயிடுது ஏன்னா இது வரைக்கும் அது யாருமே வாசிச்சது இல்லை பேட்ரிக்கே தவிர அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இதுக்கு முன்னால மொக்க வேற வாங்கியிருக்காரு அதை வாசி அதனால் எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஆனால் ஆர்கனைசர் சொல்லிடுறாரு இல்லை அவன் வாசிப்பான் அவன் லாசின் கட்டே வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்து ஹீரோ லாசின் கட்டி வாசிக்க ஆரம்பிக்கிறாரு வேறு லெவலில் ட்ரை பண்ணுறாரு கை வானத்துக்கும் பூமிக்கும் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் போயிட்டு வருது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம்னு மாறி மாறி இருக்காரு இதில் வில்லன் வேற ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கான் சூப்பர்றா செம்மையாக போறடா அப்படியே பண்ணுறா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க ஹீரோ லாஸின் கட்டை வாசிச்சுக்கிட்டே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ அந்த பியானோக்குள்ளே இருந்த மெக்கானிசம் ஓப்பன் ஆகி சாவி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது ஆனால் சாவி உள்ளே இருக்குது அப்படின்றதுலாம் ஹீரோக்கு கன்ஃபார்மாக தெரியாது எதுக்கு இவன் சொன்னதை நம்ம பண்ணணும் அப்படின்னு ஹீரோ மைண்டுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகி லாஸின் கட்டில் போட வேண்டிய கடைசி பீட்டுக்கு பதிலாக வேறு ஒரு பீட்டை போட்டுடுறாரு ஹோல் ஸ்டேடியமும் சைலண்டில் இருந்தது அப்படியே இவர் வாசித்ததை பார்த்து மறண்டு போயிட்டு கைத்தட்டுது வில்லனுக்கு மட்டும் தெரியும் லாஸின் கிட்டே இவன் முழுசாக வாசிக்கலை கடைசியாக தப்பாக வாசிச்சிட்டான் அப்படின்னு வில்லன் கேட்குறாரு ஹீரோக்கிட்ட எதுகிட்டா தப்பாக வாசிச்சா கரெக்டாக வாசிரா அப்படின்னு அது தப்புன்றது உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியாதுல்ல அவங்க கை கைத்தட்டுறாங்க பாடுறா அப்படின்னு ஹீரோ திமிரா பேசுகிறாரு அந்த பக்கம் வில்லன் பயங்கரமாக காத்துறாங்கன்னாடா பயம் போயிடுச்சா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹீரோ வில்லன் சொல்கிற எதையுமே காதலை வாங்காமல் ஸ்டேஜுக்கு முன்னால் வந்து அங்கே இருக்க ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறாரு மேலே இருக்க அவரோட ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணி இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் இவங்க ஒரு பெரிய சிங்கராக இருக்காங்க உங்களுக்காக இப்போ இவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு வில்லன் காட்டு கற்று கத்துறான் ஹீரோ அது எதையுமே கண்டுக்கல ஏன்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா வில்லனுக்கு லாஸ் இன்கட் வாசிக்கிற ஒரு ஆள் வேணும் அந்த ஒரு ஆள் ஹீரோ மட்டும்தான் ஹீரோவுக்கு மட்டும்தான் அது எப்படி வாசிக்கணுன்றது தெரியும் ஹீரோ அவன் சாவடிச்சிட்டான்னா வில்லனுக்கு சாவி கிடைக்காது இல்லை அதனால் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது இவன் நம்மளை சாவடிக்க மாட்டான் அப்படின்னு அதனால தான் ஹீரோ வேணும்னே பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த குட்டி வில்லன் ஹீரோ ஏதோ ஒரு பிளான் பண்ணிவிட்டான் நிலமல நம்ம கையை மீறி போயிடுச்சு இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் வா போயிடலாம் அப்படின்னு மெயின் வில்லனை கூப்பிடுறான் ஆனால் மெயின் வில்லன் இல்லை நல்லா வர முடியாது நான் சாவி இருந்தால் தான் வருவேன் நீயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட குட்டி வில்லன் உன் கூட இருந்தால் நானும் மாட்டிகிட்டு சாவ வண்டி நான் கிளம்புறம் போடா அப்படின்னு குட்டி வில்லன் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம் அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினை பாட வச்சிட்டு இருக்காரு ஹீரோயினும் பாடிட்டு இருக்கா எல்லா ஆடியன்ஸும் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க டைம்ல இதுதான் சாக்கு அப்படின்னு ஹீரோ இருந்து கிளம்பி இவர் தான் வில்லன் இருக்கிற இடத்த பார்த்துட்டாருல்ல அந்த இடத்த நோக்கி ஓடிட்டுருக்காரு அங்கே போய் பார்த்தா குட்டி வில்லன் செத்து போய் கிடக்கிறான் இதை ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோவுக்கு பின்னால் ஒருத்தவன் வந்து அவன் கையில் வச்சுருக்க கண்ணை திருப்பி வச்சு ஹீரோ தலையில் அடிச்சிட்றான் ஹீரோ அப்படியே கீழே உழறாரு இவன் தான் படத்தோட மெயின் வில்லன் வில்லன் ஹீரோவை பிடிச்சி துவ துவன் துவைச்சிட்டு இருக்கான் ஹீரோவால் சமாளிக்க முடியாமல் அங்கேருந்து வேறு இடத்துக்கு தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு ஓடுறாரு கடைசியில் ஹீரோ பியானோ வாசிச்சுட்டு இருந்தார்ல ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு மேலே இருக்க ஒரு இடத்துல வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்குது அந்த சண்டையில் வில்லன் கையில் வச்சிருந்த கன் மிஸ் ஆகி கீழே ஊந்துடுது அடுத்து ஹீரோ வில்லன் தப்பிக்கிறதுக்காக இங்கேருந்து ஆப்போசிட் சைடுக்கு தாண்டுறாரு தாண்டுறப்போ கீழே விடற மாதிரி வந்து ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு வில்லன் ஹீரோவோட கையை பிடிச்சி தூக்க போகிற மாதிரி தூக்கி ஸ்டேஜில் போடுறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போனடா அப்படின்ற மாதிரி ஹீரோ வில்லனையும் பிடிச்சி சேர்த்து கீழே எழுக்கிறாரு அந்த இடத்துல கம்பி வேற கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால ஹீரோ வில்லன் ரெண்டு பேரும் மேலேருந்து அப்படியே ஸ்டேஜில் கீழே விழுறாங்க வில்லன் மட்டும் அந்த பியானோ பாக்ஸில் விழுறான் பியானோ பாக்ஸேன்னு ஒருங்கி போயிடுது இவங்க கீழே ஓடுந்ததை பார்த்து அங்கேருந்து ஆடியன்ஸு தெரிச்சின்னு ஓடுறானுங்க பியானோ பாக்ஸில் வில்லன் விழுந்ததில் அங்கேருந்து ஒரு கம்பி குத்திக்கிட்டு வில்லன் செத்து போயிடுறான் ஹீரோ கொஞ்சம் நேரம் மயக்கத்தில் இருக்காரு கண்ணை முடிச்சு ஹீரோ பார்க்குறாரு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரான் அவள் ஹீரோக்கிட்ட ஒரு பாசமாக கேட்குறா உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு ஹீரோவும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க செத்து போன டெட் பாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க இந்த தாங்கி சொர்ணா குட்டி வில்லன் எல்லா டெட்பாடியும் கிளியர் பண்ணுறாங்க வில்லனும் செத்து போயிடுறான் அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க ஹீரோயின் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா வா நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இந்த உடஞ்சி போச்சு இல்லை பியானோ பாக்ஸு வில்லன் விழுந்ததில்ல அந்த பியானோ பாக்ஸை ஒரு வேனில் இருக்காங்க இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பியானோ பாக்ஸை வச்சுருக்க வேனுக்குள்ளே போகிறாரு பியானோ பாக்ஸ் நொறுங்கி போய் கிடக்குது அந்த பியானோ பாக்ஸில் இவர் கடைசி பீட்டு தப்பாக போட்டார் இல்லை லாஸ் இன் கட் மியூசிக்கில் அந்த பீட்டை இப்போ கரெக்டாக போடுறாரு அதாவது இவர் லாஸ் இன் கட் மியூசிக்கில் எந்த இருந்து தப்பு பண்ண ஆரம்பித்தாரோ விட்ட இடத்துலேருந்து திரும்பவும் சரியாக பண்ண ஆரம்பிக்கிறார் இதை அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்க்குறாரு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல பியானோ பாக்ஸ் எப்பவும் போல அப்படியே தான் இருக்குது ஒருவேளை பியானோக்குள்ள சாவி இருக்குன்னு வில்லன் போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அந்த வேனை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ட்டு போகிறார் இவர் கரெக்டாக வெளியே போக போகிற டைமில் பியானோலேருந்து ஒரு சாவி கீழே விழுற மாதிரி சவுண்டு கேட்குது நமக்கு அதை விஷுவலாக காட்டலை தெரு சவுண்டு மட்டும்தான் கேட்குது நம்ம தான் ஆல்ரெடி ஒரு சீனில் பார்த்தோம்ல லாஸ் இன்கட் மியூசிக்கை ஹீரோ பாதியில் வாசிக்கிட்டே இருக்கிறப்போ சாவி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்டு வெளியே வர்றத அதனால் இந்த சீனில் நமக்கு விஷுவலாக காட்டலை நம்ம ஆல்ரெடி பியானோக்குள்ளே சாவியை பார்த்ததுனால இப்போ கீழே உழுந்தது சாவிதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுது சவுண்டு கேட்டோன்னே ஹீரோ திரும்பி கீழே உழுந்து கிடக்கிற சாவியை ஒரு ஷாக்காக பார்க்குறாரு இப்போ வில்லன் சொன்னது உண்மைதான் அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த சாவி கிட்ட வந்து குனிஞ்சு கீழே கிடக்கிற சாவியை எடுக்க போகிறாரு ஹீரோ குனியறதோட சீனை கட் பண்ணி படத்தோட கதையை முடிச்சிடுறானுங்க படத்தை ஸ்டார்டிங்லேருந்து ஒரு த்ரில்லாகவே எடுத்துகிட்டு வந்துட்டு கிளைமேக்ஸில் கொஞ்சம் மொக்கையாக முடித்த மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமல் சொல்லிவிடுங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிட்ட நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ